திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை அடுத்த மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள செயின்ட் சானிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்படவிருந்த இலவச சைக்கிள்களில் சில பழுதடைந்து இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த சைக்கிள்களை பள்ளி நிர்வாகம் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்காமல் பள்ளியிலேயே வைத்திருந்தது. இந்த நிலையில் மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய 11 இலவச சைக்கிள்களை ஏற்றிக்கொண்டு பள்ளியில் இருந்து அதே பகுதியில் உள்ள இரும்பு கடைக்கு சரக்கு வாகனம் ஒன்று சென்ற நிலையில் இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் உடனே இதுகுறித்து கொடைக்கானல் வட்டாட்சியர் முத்துராமனுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து வட்டாட்சியர் இரும்பு கடைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது சைக்கிளில் அரசு முத்திரை இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் பள்ளி நிர்வாகம் சார்பாக மாணவிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய 11 சைக்கிள்களை விற்பனை செய்தது அம்பலமானது. இதற்கிடையே பள்ளியில் இருந்து பழைய பொருட்களை அகற்றும் போது அதனோடு சேர்ந்து வியாபாரிகள் இந்த சைக்கிள்களை எடுத்து சென்றதாகவும் பின்னர் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்து மீண்டும் அவற்றை பள்ளிக்கு எடுத்து வந்துவிட்டதாகவும் பள்ளி நிர்வாகம் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முழுமையான விசாரணை மேற்கொண்டு இலவச சைக்கிள்களை விற்பனை செய்த பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு முறையாக இலவச சைக்கிள்கள் வழங்கப்பட்டுள்ளதா அல்லது ஏதேனும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் கொண்டை ஊசி வளைவில் கரும்பு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை ஏற்றி சென்ற லாரி கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது கவிழ்ந்தது. மேலும் லாரியில் இருந்த கரும்பு கட்டுகள் சாலை முழுவதும் கொட்டி சிதறியது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஒன்று சேர்ந்து சாலையில் கிடந்த கரும்புகளை எடுத்து ஓரமாக குவித்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.